வணக்கம், நான் ஏஆர் சுமன். இன்றைக்கி ஒரு மூலிகை எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்தேன். அப்போது வேற ஒரு மூலிகை பார்த்தேன், வித்தியாசமான மூலிகை, ரொம்ப அரிய வகை மூலிகை. இந்த மூலிகையில் வந்து இது ஒரு லக்ஷ்மி குபேர மூலிகைன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு மூலிகை, எந்த ஒரு மூலிகையுமே எந்த ஒரு இலையுமே தீபத்தை வைக்க முடியாது. இது விளக்கு திரியாட்டும் பயன்படுத்துவாங்க, அப்படி ஒரு மூலிகை தான். அதுக்கு பேர் தான் தும்பை, பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க, பேய் விரட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு விளக்கு பற்ற வச்சு காட்டுறேன். வாங்க, ஒரு அஞ்சு வகையான இலை எடுத்து அதில் இதையும் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மூலிகை பற்றி இப்போ பார்க்கலாமாங்க. இதுக்காக நான் இன்றைக்கி இந்த அஞ்சு இலை எடுத்திருக்கேன், அஞ்சு வகையான மூலிகை இலை எடுத்திருக்கேன். அது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி இலை. இது பார்த்தா தெரியும், கரிசலாங்கண்ணி இலை. இது கரிசலாங்கண்ணி கிடையாது, ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி கிடையாது, இப்போ இதுதான் கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் செம்பருத்தி இலை, இது செம்பருத்தி இலை. இது தும்பை இலை, தும்பை இலை தெரியும் உங்களுக்கு எல்லாம், தும்பை இலை. இதை பாருங்கள், இதுதான் தும்பை இலை. இது வேப்பமிலை, வேப்பு வேம்பு இலை. அப்புறம் இதுதான் பெருந்தும்பை, பேய் விரட்டி, லக்ஷ்மி குபேர மூலிகை என்று சொல்லப்படுற அந்த பெருந்தும்பை இலை. இந்த இலையில் விளக்கு கொளுத்தலாம், அதுதான் நான் காட்ட போகிறேன். பக்கத்தில் விளக்கு இருக்குது, பாருங்கள், டெஸ்ட் பண்ணோம். முதல்ல நம்ம வேப்பிலை எடுப்போம், வேப்பிலை எடுத்து விளக்கு பற்ற வச்சு பார்ப்போம். அது எரியல, வேப்பில எரியாது. அப்புறமா கரிசலாங்கண்ணியான்னு சொல்லப்படுற இந்த மாதிரி ஒரு இலை, இதை வச்சு எடுத்து பார்ப்போம், பத்து வைப்போம். எண்ணெயில் நல்லா முக்கிய தான் பத்த வைக்கிறோம், ஆனாலுமே அந்த இலை பத்தல, வேப்பில. இதுவும் பத்தல, ஓகே, ரெண்டு. அடுத்து செம்பருத்தி இதுவும் பத்தல. அடுத்தது தும்பை இலை, சாதாரண தும்பை இலை. இதுவும் பத்தல. அடுத்தது நம்ம லக்ஷ்மி குபேர மூலிகை, பெரிய பெருந்தும்பை, பெருந்தும்பை இலை, பேவிரட்டி இலை. இந்த இலையை பாருங்க, இதோட மகத்துவத்தை பாருங்க, திரியா பத்த வைக்கலாம்.
பாருங்க என்னடா கண்ணு தெரியுதுன்னு. இதான் அந்த பெருந்தும்பையிலோட ஒரு மகத்துவம். விளக்கு தெரியா பத்த வைக்கலாம். இப்போ பாருங்க நண்பர்களே, இவ்வளோ கண்ணு பத்துதுன்னு. இதான் அந்த பெருந்தும்பையோட மகத்துவம். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ஏஆர் சுமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூலிகைகளை வச்சு நான் இன்னும் போடுவேன். இது நீங்கள் ஒரு இதை பார்த்தீங்கன்னா கவரில் அடைச்சி வச்சுருப்பாங்க விற்கிறதுக்கு.